அரசியல் உள்நோக்கத்தோடு தான் மு க ஸ்டாலினின் மருமகன் சபரீசன் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடைபெறுவதாக திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் கருத்து தெரிவித்திருக்கிறார். சபரீசன், கார்த்திக் மோகன், ஜி ஸ்கொயர், பாலா வீடு ஆகிய அலுவலகங்கள் ஆகிய நான்கு இடங்களில் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. இது குறித்து பேசும்பொழுது இயக்கத்தை இந்த சோதனைகள் மூலமாக பயமுறுத்தி விடலாம் என நினைத்தால் இதைவிட அப்பாவித்தனம் வேறில்லை என்ற ஒரு கருத்தை துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது போன்ற ரெய்டுகளுக்கெல்லாம் அஞ்சு இருந்தால் இந்நேரம் திமுக மீது புல் முளைத்திருக்கும் என்ற ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக முத்தரசன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இந்த வருமான வரித்துறை சோதனை தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது, இதை எப்படி பாக்குறீங்க? இது ஒரு அரசியல் பயமுறுத்தல் என்று திமுக தரப்பில் கருத்து தெரிவிக்கப்படுகிறது, உங்களுடைய கருத்து என்ன? அதாவது தேர்தல் வந்து ஆறாவது நடக்கிறது, பிரச்சாரம் நாளை மறுநாளோட முடிகிற இருக்கிற தருவாயில் மிக நெருக்கமான ஒரு சூழல்ல திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய பேராதரவு பெருகியிருக்கிற நிலையில 234 தொகுதிகளிலும் அணிதான் வெற்றி பெறும் என்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில் அந்த வெற்றியை சீர்குலைக்க வேண்டும் என்கிற மிக குறுகிய அரசியல் நோக்கத்தோடு வருமான வரித்துறையை மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம் தவறான முறையில் பயன்படுத்துகிறது. வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை என்பதெல்லாம் யாரோ ஒரு தனிப்பட்ட நபர்கள் அமைத்த அமைப்பு அல்ல, மாறாக அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கி இருக்கக்கூடிய அமைப்புகளாகும். அவைகள் சுதந்திரமாக சுயேட்சையாக செயல்பட வேண்டும். ஆனால் இப்பொழுது வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை எல்லாம் சங் பரிவார அமைப்புகளை போன்று செயல்படுவது ஜனநாயகத்திற்கு மிக மிக ஆபத்தை விளைவிக்கக்கூடிய செயலாகும். மத்தியில் அதிகாரத்தில் இருக்கிறோம் என்கிற காரணத்தினால் எதையும் செய்யலாம், எதேச்சகரமாக செய்யலாம், சர்வதிகாரமாக செய்யலாம் என்று மோடி சர்க்காரும் எடப்பாடி சர்க்காரும் செய்வார்களே, ஆனால் அதற்குரிய தண்டனையை நிச்சயமாக அவர்கள் பெற்றேதான் தீர வேண்டும். இப்படிப்பட்ட சோதனைகள் மூலியமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மகளிர்ச்சி நடைபெற சோதனை மூலமாக களங்கத்தை ஏற்படுத்தி விடலாம், இந்த அணிக்கு களங்கத்தை ஏற்படுத்தி விடலாம் என மத்திய அரசும் மாநில அரசும் கருது கருமையான சரியான வீட்டில சீட் ஒழிக்க உத்தரவின் முடியும். இப்படிப்பட்ட சோதனைகளின் மூலமாக எங்களின் வெற்றியை ஒருபோதும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. நீங்க பார்க்க தான் போறீங்க, 2ஆம் தேதி வாக்குகள் எண்ணுகிற பொழுது எங்கள் அணி மகத்தான வெற்றி பெறும். திமுக ஆட்சி அமைக்கும், திரு ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார். இத்தகைய வஞ்சக அரசியல் ஒருபோதும் வெற்றி பெறாது. இந்த அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டு குறித்து வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் நாம் பேசிய போது அப்படியான உள்நோக்கம் இல்லை, பணப்பட்டுவாடா என்ற தகவலின் அடிப்படையில் தான் சோதனை நடத்தப்படுகிறது என்ற ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வருமான வரித்துறை வந்து மனசாட்சி சட்ட முறையில் செயல்படுகிறது, அது சுதந்திரமாக செயல்படவில்லை. அது மேல நான் குறை சொல்லல, அதுக்குள்ள இயல்பான தன்மையோடு அது சுதந்திரமாக செயல்படவில்லை. யாரோ ஆட்டி வைப்பதற்கு ஏற்ப குரங்கை போல அது ஆடிக்கொண்டிருக்கிறது. அது சுதந்திரமாக செயல்பட்டால் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் நிச்சயமாக ஒருபோதும் ஈடுபட மாட்டார்கள். சுதந்திரமாக செயல்படல, செயல்படுவதற்கு அனுமதிக்கல, அதனால இத்தகைய சோதனைகள் நடைபெறுகிறது என்பதுதான் மிக மிக யதார்த்தமான உண்மையாகும். வருமான வரித்துறையினர் சுதந்திரமாக செயல்பட விடப்படுவதில்லை என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறீர்கள். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு முத்தரசன். இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.